எல்லாருமே இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு முடிஞ்சு வச்சுட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது சிக்கமாறு சொன்ன மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ண விஷயம் அதுக்குள்ள எல்லாரும் சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு பாரு கென்மா கோன கோண ஹேமர் சொல்லியிருப்பான் இல்லையா வில்லேஜ் மொத்தமா எரிக்க போறாங்கன்னு அந்த விஷயத்த இங்க சொல்லுவான் ஈனோ சக்குரா யாமட்டோக்ல என்னாச்சு ஆசுமா சென்சேக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போனாங்களா இல்லையான்னு சொல்லி கேப்பா சக்குரா கிட்ட இருந்து எந்த இன்ஃபார்மும் உனக்கு கிடைக்கலையான்னு சொல்லி சிக்கமாறு கேட்கவும் ஈனோ இல்லைன்பா இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சிக்கமாறு கென்மா சிக்கமாறு கூப்பிட்டு வில்லேஜோட நிலைமை ரொம்ப தான் இருக்கு இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸும் கூட ட்ரிக் தானே நம்மளோட கார்டா ரவுண்ட் பண்ண வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லும் போதே சிக்கமாரு நம்ம சக்ரா இல்லைன்னா யாமட்டோ இல்லைன்னா எதிரி இடத்தனாவது லொக்கேட் பண்ணி ஆகணும் அப்படின்பா என்ம்மா அதே டீம் சேர்த்திட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பி அப்படின்பாரு சரின்பா சிக்கமாரு இதுக்கப்புறமா சக்குராவும் யாமட்டோவும் லைம் லைட் ஜுட்ஸு ஆக்டிவேட் ஆகாம பாத்துக்கிறக்காக சேஸ் பண்ணி போவாங்க நாவும் அவனோட பொசிஷனுக்கு வந்திருப்பான் சைட்டோவும் அவனோட பொசிஷனுக்கு போயிருவான் டோவும் அவளோட பொசிஷனுக்கு வரவும் மூணு பேருமே சீல் ஃபார்ம் பண்ணிட்டு லைம் லைட் அப்படின்பாங்க கீட்டனைய காட்டுவாங்க அவனோட பொசிஷனுக்கு போயிட்டு இருப்பான் ஆசுமானால வெளியே வரவே முடியாது மூணு பக்கம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுங்கிறத மேல பார்த்துட்டு ஒன்ஸ் கீட்டனை மட்டும் அவனோட பொசிஷனுக்கு போயிட்டா மொத்தமா முடிஞ்சு அப்படின்ட்டு அவரோட வெப்பனை பாப்பாரு ஓபனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொமெண்ட் ஆஃப் அவேக்கனிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க ஃபோரிடோ சோராவை போட்டு பயங்கரமா அடிப்பான் நீ உங்க அப்பனை சர்பேஸ் பண்ண வேண்டிய டைம்க்கு வந்துட்ட இந்த வில்லேஜ் ஆசுமா ஒருத்தர் விடாம அழிச்சிரு உங்ககிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்கு காசுமா கிட்ட கூட அது இல்ல அப்படின்ட்டு சோராவோட அப்பாவை பயங்கரமா திட்டுவான் அவன் எந்த வேலைக்குமே ஆக மாட்டான்ட்டு என் முன்னாடி என் அப்பாவை அவமானப்படுத்தாத அப்படின்பா சோரா அவனோட வலது கை ஒரு மிருகத்தோட மாதிரி மாறி இருக்கும் மீறி பேசினா என்ன பண்ணுவ அப்படின்னு ஃபோரிடோ கேட்கவும் உன்னை நான் மன்னிக்க போறதா இல்ல அப்படின்பா அதை பத்தி

மினட்டோ கீழே விழுகிற மாதிரி போவான் பூகாவும் சண்டை போட ஆரம்பிச்சிருவான் பூகாவோட கையில இருக்க குணைய தரையோட வச்சு குத்திடுவான் பூகாவோட லெப்ட் கையில வெட்டிடுவான் எதுக்காக என் உடம்பை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பூகா ரொம்ப காண்டோட அட்டாக் பண்ண ஆரம்பிப்பா நருட்டோவை சமாளிக்க முடியாத அவனால இதுக்கப்புறமா ரீப்பர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவா அவளோட கையில இருந்த காயமும் மறைஞ்சிரும் இதை பார்த்துட்டு நருட்டோ ஷாக் ஆவா பூகா ஃபைவ் ஸ்டைல் பினிக்ஸ் ஃபிளவர் ஜுட்ஸு பண்ணுவா நீ எனக்கு தான் அப்படின்ட்டு நருட்டோவை லைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருவா நருட்டோ ஷேடோ குளோன் ஜுட்ஸு பண்ணுவான் ரொம்ப ஸ்லோவா இருக்கேன்ட்டு இப்ப குளோன்ஸை வச்சு ஏமாத்துறதுலாம் வேலைக்கே ஆகாது அப்படின்பா பூகா

என்ன சொல்லி கேட்பான் இத தான ஒரு சொல்லி சீக்ரெட் என்ன வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு ரீப்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மட்சில் ஹவுட் பண்ணுவா என்னோட இந்த ஒரு யாரையுமே நான் உயிரோட விட அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி உன் உடம்ப எனக்கு அவ்வளவு ஈஸியாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்பா பூகாக்கு பின்னாடி நருட்டோவோட குளோன் வரும் நருட்டோ குணாயை வச்சு அடிப்பான் அத பின்னாடி அடிக்கும் செம கடுப்பாவா ஸ்டோன் காலம் யூஸ் முடி மேலே கை வைக்க நினைச்சிருப்பேன்னு பயங்கரமா அடிப்பா நருட்டோ சோரானு திங்க் பண்ணும்போது ரெண்டு பேத்துக்குமே ஒரு கிளிச்சுங்கிறது இருக்கும் பூகா சிரிக்க ஆரம்பிப்பா நருட்டோ ரொம்பவுமே கஷ்டப்படுவான் அவனால முடியாது நருட்டோவோடது விண் சக்கர நெசங்கிறது நல்லாவே தெரியும் அந்த வகையில் விண் சக்கரங்கிறது அதிகப்படியான சினோபீஸ் கிட்ட நம்ம

எப்பவுமே அதிகப்படியான சக்கராதுக கிட்ட இருக்கும் எல்லாருமே அந்த டெய்ல்டு பீஸ்ட அடையணும் நினைச்சதுக்கான ஒரே நோக்கம் என்ன தெரியுமா ஒரு அல்டிமேட் வெப்பனா யூஸ் பண்ணிக்கிறக்காக ஒருத்த மட்டும் அந்த டெய்ல்டு பீஸ்டோட பவரை அவனுக்கு சொந்தமாக்கிட்டானா அதி பயங்கரமான சக்தி அவனுக்கு கிடைக்கும் மொத்த உலகத்தையுமே ஆள்ற அளவுக்கு எல்லா நேஷன்ஸுமே அதை பத்தி ரிசர்ச் பண்ணாங்க கடைசியா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கண்டுபிடிச்சாங்க அந்த டெய்ல்டு பீஸ்ட ஒரு மனுஷனோட உடம்புல சீல் பண்றது மூலமா அப்படின்ட்டு அப்படி டெய்ல்டு பீஸ்ட் ஒருத்தனுக்குள்ள சீல் பண்ணப்பட்டவன ஜிஞ்சுருக்கின்னு சொல்லுவாங்க எல்லா நேஷன்ஸுமே அந்த பவரை எடுத்துக்க ரொம்பவுமே பாடுபட்டாங்க கடைசியா இந்த வில்லேஜுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஒரு ஜின்சூரிக்கை எடுத்துக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பூரிடோ சொல்லும் சொல்லும்போது நைன் டெய்ல்ஸ் லீஃப் வில்லேஜை அழிச்ச இன்சிடென்ட்டை காட்டுவாங்க ஃபோர்த் ஒக்காகே லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டு இருந்த நைன் டெய்ல் ஃபாக்ஸை ஒரு குழந்தைக்குள்ள சீல் பண்ணா அப்படிதான் இங்க ஒரு ஜின்சூரிக்கை இருக்கான் லீஃபுக்கு கிடைச்சா நமக்கு மட்டும் என்ன கிடைக்காத என்ன அந்த நைன் டெய்ல்ஸ் உடம்புல இருந்து வெளியேறின சில சக்கராவை எப்படியோ கலெக்ட் பண்ணி வச்சோம் எப்படியோ ஒண்ணு அந்த சக்கரா சீல் ஆகல கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்த ஒரு பையனோட உடம்புக்குள்ள செலுத்தவே அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு சோராவை பாப்பான் என்ன சொல்ல வரேன்னு சோரா கேட்கும்போது போது ஆமா தான் சோரா நீ ஒரு ஜின்சுரிக்கு மாதிரி உருவகப்படுத்தப்பட்டவன் அப்படின்பா இதெல்லாம் எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரியான சந்தேகம் தான் சோராக்குள்ள இருக்கும் நீ உண்மையான ஜின்சுருக்கே இல்லைனாலும் ரியல் உன்னோட பவர்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்பா இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு சோரா கேட்கவும் ஆரம்பத்துல இருந்தே நீ பிறக்கும் போதே நாங்கள் உன்னை ஒரு வெப்பனாக தான் உருவாக்கணும் அப்படின்பா ஃபூரிடோ சோராக்கு ஒன்றுமே புரியாது உனக்கு ஞாபகம் இருக்காது உனோட உடம்புக்குள்ளே அந்த சக்கராவை சீல் பண்ணவுமே நீ மொத்தமும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்ட எல்லாத்தையுமே அழிக்கிற ஒரு கருவியை அந்த ஃபயர் டெம்பிளோட அயன் பால் சீலையே மொத்தமாக அழிச்சிட்டேன் நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான் சோரா ஒரு மிருக மோட்டை இருந்திருப்பான் அதனால தான் அந்த ஒரு காரணத்தினால தான் நான் அதிக தனிமையில் இருந்தேன் எல்லாத்தாலையும் வெறுக்கப்பட்டேன் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டோ காம்ரேடோ இருந்ததில்ல இல்லை அப்படின்ட்டு சோரா ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ஆசுமாவோட வெப்பன் கடைசியா அந்த ஒரு லைட்னிங் பிரச்சனை தாண்டி உள்ள வந்துடும் மூணு பக்கம் இருக்க ஸ்டிக்ல ஒரு ஸ்டிக்கை உடச்சிருவாரு ரிலீஸ் ஆகி வெளியவும் வந்துருவாரு கிட்டானே அப்படின்ட்டு மேலே பார்ப்பாரு மூணு பேர்த்தோட லைட்டிங்குமே அப்படியே இருக்கும் ஈட்டனை மட்டும் போனானா முடிஞ்சு சிக்கமாரு அவனோட டீமோட போவான் சிக்கமாரு சிக்னல் கொடுக்கவும் லீ அப்புறம் கீபா ரெண்டு பேருமே ஸ்ப்ளிட் அப் ஆவாங்க இதுக்கப்புறமா லீ ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க ஒரு வினோதமான பர்சனை மட்டும் காட்டுவாங்க கீட்டனை இருக்க இடத்துக்கு ஆசுமா போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு ரெண்டு ராஜா கீட்டானே கீட்டனை அட்டாக் பண்ணிருப்பாரு ஆசுமா ராஜா நான் உண்மையாலுமே யாரு அப்படின்னு சொல்லி ஆசுமா கீட்டனை கிட்ட கேள்வி கேட்பாரு பாஸ்ட்ல ஆசுமா அவரோட அப்பாவோட ஹீரோசன் கூட ஷோகி விளையாண்டு இருக்கும் போது ஹீரோசன் ராஜானா யாருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேப்பாரு அது லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபியூடல் லாடாவும் இருக்கலாம் லீஃபோட ஒக்கா கேவாவும் இருக்கலாம் ஆனா நான் திங்க் பண்றது என்னன்னா ஒரு ராஜாவை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் பா அப்படின்னு பாரு நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எதுவுமே உன் மண்டை இல்லையா அப்படின்னு ஹீரோசன் கேட்கும்போது டென்ஷன் ஆயிருப்பாரு ஆசுமா நானும் காஜுமா மாதிரி திங்க் பண்ண வந்தான் அப்படின்னு ஆசுமா சொல்லும் போது கிட்டானே அதுக்கான ஆன்சர் கிடைச்சதான்னு சொல்லி கேட்பாரு ஏதோ ஓரளவுக்கு அப்படின்னு ஆஸ்மா சொல்லவும் அடுத்த தடவை இது எல்லாத்தையுமே உங்ககிட்டயே விட்டுறான்ட்டு கிட்டானே சிரிப்பான் அவனோட உடம்பு டிசப்பியர் ஆயிடும் ஹெல்த் ஸ்டைல ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவோட கம்பைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆசுமா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆமா சோரா எங்க அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு சோராவ சீக்கிரவா நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு நீ நானும் சீக்கிரமாவே பிஸியாக போறோம்பா பூரிடோவுக்கு ஒரு வாசனை வரும் என்னது நார்த் சைட்ல இருந்து வருது அப்படின்ட்டு பாப்பான் உன் கதை முடிஞ்சிருச்சு போலயே கீட்டானே அப்படின்ட்டு செம கடுப்பாவான் இதுக்கப்புறம் மிச்ச பேர் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இந்த ஒரு ஜுட்ஸுவை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான் சக்குராவும் யாமட்டோவும் போறக்குள்ளேயே அவங்க மறைஞ்சிருப்பாங்க மொத்த ஜுட்ஸும் ஸ்டாப் ஆயிருக்கும் பூரிடோ லைம் லைட் பெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்பா அப்படின்னா வில்லேஜ் நாமலாயம்லங்க மாதிரி சோரா சொல்ல வரும்போது இது பிளான் பிக்கான நேரம் ஒன்ன வச்சு விளையாட போறேன் அந்த சீலிங் ஜுட்ஸுவை மொத்தமா ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஃபைவ் பிரான்ஸ் சீல் இருக்கு அந்த ஒரு டெக்னிக்கே ஃபூரிடோ பண்ணுவான் சோராக்கு சோராவோட உடம்புல இருந்து ஏகப்பட்ட நைன் டெய்ல்ஸோட சக்கரா எமிட் ஆகும் இதை பார்த்தா ஆசுமா நருட்டோ ரெண்டு பேருமே அதனால சோராவான்ட்டு பார்ப்பாங்க கோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்பேர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பாங்க இதுக்கப்புறமா நருட்டோ வீட்டில் காட்டுவாங்க ஹீரோசன் நருட்டோவை கூப்பிடுவாரு நிஜமாவே நீங்க தான் கூப்பிடுறீங்களா இல்ல இது எனக்கு கனவா என்னன்னு பாப்பான் உன்னோட சக்சஸ் பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லுவாரு இந்த பாயிண்ட்ல நருட்டோவை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம் இல்லையா சோ அதுல லைன் பை லைனா காட்டுவாங்க கோனா ஹமரவும் நல்லா வந்துட்டா போல இருக்கு உன்னோட அந்த அன்யூஷுவலான ஜுட்ஸுவெல்லாம் ட்ரை பண்ணி அப்படின்பாரு ஹாரம் ஜுட்ஸுவ சொல்லுவாரு இப்ப நான் ரீசெண்டா புது டெக்னிக் ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் அப்படின்பா நருட்டோ பார்த்தா ஹயர்டே வந்திருப்பாரு நமக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லுவாரு ஹையட்டே சென்சேவான்னு நருட்டோ பாப்பான் நம்ம இப்ப கிளம்பியே ஆகணுமா அப்படின்னு பாருக்காக நாங்க கிளம்புறங்கப்ப நரட்டோ தடுக்கிறதுக்கு பாப்பான் திடீர்னு பார்த்தா கீழே அப்படியே மறைய ஆரம்பிக்கும் யோ கிளபா அவனோட கால் எங்கேயா போச்சு அப்படின்பா நருட்டோ நான் எப்பவுமே அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நருட்டோ அப்படின்னு பாரு இது வெறும் கனவுதான் நிஜம் இல்ல அப்படின்ட்டு பேயா இருக்குமானு பயப்படுவான் நரட்டோ மேலே இருந்து இங்கு சொட்டும் என்னடான்னு பாத்துட்டு நருடோவோட சமாதியில கோணஹமரோத் லார்ட் தேர்ட லவ் பண்றதா எழுதுன மாதிரி இருக்கும் பார்த்துட்டு அலறுவான் இதோட இந்த இதோட் முடியுது 破れかぶれの破医者が竹やぶの中へ吸ったコラサー。やぶからぼーんに吸ったコラサー。破れたラブレタ持って吸ったコラサ